பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்படி வந்து இல்லைங்க, இப்படி வாங்கம்மா. எல்லாரும் நல்லா வேண்டிக்கிங்க. ஓம் விநாயகா போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி, ஓம் ஆணை முகத்தானே போற்றி. ஓம் ஆதி மூலவனே போற்றி, ஓம் ஆனந்த வடிவனே போற்றி. இத புடிங்க, ஒன்னொன்னா போடுங்க. ஓம் ஐந்து எழுத்தான் மகனே போற்றி, ஓம் ஒப்பில்லாத ஒருவனே போற்றி, ஓம் ஆதி மூலவனே போற்றி, ஓம் ஆர்முக சகோதரனே போற்றி, ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி. பூஜைக்கான தீர்த்தத்தை கொண்டு வர சொல்லுங்க. சரி, நான் எடுத்துட்டு வந்தேன். தம்பி தம்பி, நீங்க இருங்க. இங்க பாருங்க, வயித்துல குழந்தைய சுமக்குற உங்க மனைவி தான் அதை கொண்டு வரணும். அவங்கள அதை கொண்டு வர சொல்லுங்க. நீங்க போய் மலையில கூட்டிட்டு வாங்க. அச்சமா, தங்கச்சிமாவை காணுமே, எங்க போயிருப்பா இவ? உங்கள்ட்ட கேப்போம். வந்துருவாங்க. வந்தா சரி. மா, இந்த கார்ல ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்களே, பாத்தீங்களா? பாக்கல. போன் பண்ணி பாப்போம். உள்ளதான் இருக்கு. இப்போ தங்கச்சிமா எங்க போயிருக்கோம்? வர சொல்லி கூப்பிடுவாங்க. என்னால அதை தவிர்க்கவே முடியாது. என்ன பண்றது இப்போ? நான் எவ்வளவு நேரம் தான் இப்படி அவங்க கண்ணிலேயே படாம இங்க இருக்க முடியும்? ஓம் மகா கணபதியே போற்றி, ஓம் நீர்க்கரை அமர்ந்தவனே போற்றி. அம்மா, உங்க மருமக வந்துட்டாங்களா? கூப்பிட போயிருக்காங்க, இப்ப வந்துருவா. பொங்கல் போய் மலர கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு வாப்பா. மலரை கூட்டிட்டு வரன்னு போன ஆனந்தி இன்னும் காணும். உடனே அவங்களை இங்க வர சொல்லு. சரிங்க. என்ன சார் சொல்றீங்க? இங்க தானே இருந்துச்சு, அதுக்குள்ள எங்க போயிருக்க போகுது சார்? இருங்க, நான் அந்த பக்கம் போய் தரேன். ஐயோ, நாம இல்லன்னு தெரிஞ்ச அர்ஜுனை வச்சு பூஜை பண்ணிடுவாங்கன்னு யோசிச்சா, நம்மள காணோனி எல்லாரும் தேடிட்டு இருக்காங்களே. என்னடா, அவளை காணோன்னு ஒருத்தன் தேடி போனா, அவனை தேடி போறன்னு இன்னொருத்தன் போனா, இப்போ அவனையும் காணும். எங்க தாண்ட போனாங்க எல்லாரும்? எங்க போயிருப்பா இவ? ரெண்டு தங்கச்சி மாவை காணும்.
எங்க போனான்னு தெரியலையே. எங்க தெரிய அவ இல்லன்னு சொல்றீங்களே, ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. அம்மா நீங்க பயப்படாதீங்கம்மா, இது நம்ம ஊரு, இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பாங்க. நான் நம்ம பயல்களை விட்டு தேட சொல்றேன். டேய் போய் எங்க போய் தேடி பாருங்க. சரியா, நீங்க வாங்க வாங்க போய் பாக்கலாம். மலர் 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 மலர், ஐயோ அத்தையே தேடி வந்துட்டாங்க. அங்கச்சுமா மா மலர், அங்கச்சுமா மா மலர், என்னாச்சு உங்க மனைவி இன்னும் வரல? அக்கா போனவங்க எங்கக்கா? மலர் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? எனக்கு ஒண்ணும் புரியலடா, ஒவ்வொருத்தரா போனவங்க ஒருத்தரையும் காணும். சாமி நானும் போய் தேடி பார்க்கலாமா? இது பூஜைக்கு எதுவும் இடையூறு இல்லையே? அதெல்லாம் ஒன்னும் இடையூறு கிடையாது, நீங்க போயிட்டு வாங்க. சிவா வா, அவ எங்கதான் போனான்னு நாமளும் போய் பாப்போம் வா. ஒருத்தியால எல்லாருக்கும் இவ்வளவு கஷ்டம், எதுக்கு எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை கொடுத்த கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? மலர் மலர், அம்மா அர்ஜுன் மலரை பாத்தியா? இல்லம்மா எங்க இருக்காவ? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், தெரியல ஆனந்த் ஒரு பக்கம் தேடுறாரு, பொங்கல் வேற ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான், ஊர்க்காரங்க எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க, எங்க போனானே தெரியலையே. இந்த பக்கம் யாராவது போய் தேடினாங்களா? யாரும் போகலன்னு தான் நினைக்கிறேன். மாமா மலர் பாத்தீங்களா? இல்லடா, அந்த பக்கம் நான் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணும். அந்த பக்கம் எங்கேயும் இல்ல மாமா. சரி நான் போய் அங்க தேடுறேன். சரி நீ அந்த பக்கம் போய் பாரு. சொல்லாம இருக்கிறத விட இப்படி இவங்க எல்லாரையும் தேடி வச்சு கஷ்டப்படுத்துறது சரி கிடையாது.